அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு கப் அரிசி மாவு வச்சு எப்படி ஒரு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு வந்து நம்ம இந்த மாதிரி சளிச்சிட்டு சேர்த்துக்கணும். நம்ம வீட்டில் அரைச்ச அரிசி மாவு இல்லை கடையில் வாங்கின அரிசி மாவு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போதுமே ஸ்நாக்ஸ் எடுத்துக்கு முன்னாடி ரைஸ் ஃப்ளோர் வந்து நம்ம நல்லா சளிச்சிட்டு தான் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இது கூட அதே கப்பில் அரை கப் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கடலை மாவு சளிச்சாச்சு. அப்புறமா இது கூட வந்து நம்ம கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, பொட்டுக்கடலை வந்து நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அந்த பொட்டுக்கடலை மாவையுமே இது மாதிரி நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்பு தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. எள் வந்து நீங்கள் இருந்துச்சுன்னா அப்படி சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா எள் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சோம்பு தூளும் வந்து நல்லா வாசமாக இருக்கும் சேர்த்தோம் அப்படின்னா. உங்ககிட்ட இன்ஸ்டண்ட்டாக இப்போ சோம்பு தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சேர்த்து தான் ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ஸ் தான், ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட வந்து இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். நல்லா சூடான எண்ணெயை வந்து சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்ல மாவு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க மாவு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். தண்ணி வந்து எப்போதுமே நம்ம ஒரு மொத்தமாக சேர்த்து பிசைஞ்சிடக்கூடாது. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால வந்துட்டு தண்ணி நம்ம சேர்த்து பிசையும் போது கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தெளிச்சு தெளிச்சு பிசைஞ்சோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளால் மாவு பிசைய முடியும். மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து மாவு வந்து நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப கெட்டியாக இல்லாமல், நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு கெட்டியாகவும் இல்லாமல் அதை விட கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்க மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண மாவு வந்து இந்த மாதிரி ஒரு ரிப்பன் பக்கோடா ஆச்சிருக்கும் இல்லையா, அதில் வந்து சேர்த்துக்கலாம். உரலில் வந்து நான் ரிப்பன் பக்கோடா ஆச்சு வந்து மாட்டி வச்சுருக்கேன். அது கூட வந்து நம்ம ரெடி பண்ண மாவை வந்து உள்ளார சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை வந்து அப்படியே நம்ம ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெயில் அப்படியே பிழிஞ்சு விட்டுக்க வேண்டியது தான். இது வந்து நம்ம எண்ணெயை வந்து சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு அந்த எண்ணெய் காயிற டைம்லேயே வந்து இந்த மாவு வந்து நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்குமே ஏற்படாது, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை வந்து நம்ம பொறிச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக வெந்தும் வந்துடும். அவ்வளோதாங்க. ஆயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நல்ல கிறிஸ்பியான ரைஸ் ஃப்ளோர் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் கிட்ஸ்க்கெலாம் வந்து செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி நம்ம நிறையா செஞ்சு கூட டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்கலாம். ஸ்நாக்ஸ் கேட்கும்போது பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்களும் மிஸ் பண்ணாமல் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் நம்ம தமிழ் ஃபன் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.